ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி கிச்சன் இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சன் ஹெல்த் கேர் டிப்ஸில் முட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முட்டைகள் உடலுக்கு எந்த அளவுக்கு வலு கொடுக்குது அப்படின்னு ஜிம்முக்கு போகிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் அவங்களுமே நிறைய சொல்வாங்க நம்ம தினமும் உணவில் ஒரு முட்டை டெய்லி எடுத்துக்கிறதுனால எப்பேற்பட்ட உடல் வகு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நன்மையை தான் தரும் இந்த முட்டையை உணவில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது ஆம்லேட் ஆஃப் ஆயில் பொறிச்சு சாப்பிட்றது முட்டை பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால அது நமக்கு டிஃப்ரெண்ட்டான பக்க விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முட்டைய எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முட்டையில் இருக்கிற புரதச்சத்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடிக்கு நம்ம ஸ்கின்னுக்கு இப்படி பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க டெய்லி ரெண்டு முட்டையை வேக வச்சு தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லேருந்து கூட இந்த முட்டை வந்து நம்மளை பாதுகாக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போ தீரும் எப்படி தீரும் அப்படின்னா இந்த முட்டையை நீங்கள் வேக வச்ச ஃபார்மில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடல் பருமனாக இருக்க இருக்கிறவங்க இந்த மஞ்சள் கருவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது வெள்ள கருவை எத்தனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து நமக்கு மசில்ஸையும் கொடுக்கக்கூடியது இந்த மஞ்சள் கருவில் இருக்கிற விட்டமின் டி எலும்புக்கும் பற்களுக்கும் வலிமையை கொடுக்கும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கா சிறந்த காலை உணவாக இந்த வேக வச்ச முட்டையை எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற விட்டமின் இ புரோட்டீன் மினரல் இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த முட்டையில் அடங்கியிருக்கு இதுவே நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இது வந்துட்டு வலிமை வாய்ந்தது ரொம்பவே வலுவை கொடுக்கக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்